முதல் நீ முடிவும் நீ. இந்த பதிவு மூலமாக ஒரு அழகான காதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். காதல் அப்படின்னாலே சுகந்தானே, சில பேரோட லைஃப்பில் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கும். அந்த சந்தோஷத்தில் அவங்கள அது புரட்டி போட்டிருக்கும். சில பேருக்கு கடுமையான வலியை வேதனையை தந்து போயிருக்கும். இப்படி மாறி மாறி ஏதோ ஒரு விதத்தில் காதல் உங்களை கடந்து போயிருக்கும். அது தந்த நினைவுகளை ஆழமாக நீங்கள் நினைக்கும் போது மறக்கவே முடியாத நினைவுகள் உங்களை சுற்றி சுற்றி வரும். அப்பப்போ உங்கள் மனசு அதை அசை போடும். ஏதோ ஒரு நிமிடத்தில் அதை பற்றின நினைவுகளை நீங்கள் கண்டிப்பாக அசை போடுவீங்க. ஒரு காதல் எப்போ முழுமை பெறும் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள எழும். ஒரு காதல் கல்யாணத்தில் முடிஞ்சால் அது முழுமை பெறுதா? சண்டையிட்டு பிரியும் போது முழுமை பெறுதா? இல்லை ஏதோ ஒரு காரணத்தை கூறி அவங்க ரெண்டு பேருக்குள்ள மன வருத்தம் வந்து தோல்வி அடையும் போது அந்த காதல் முழுமை பெறுதா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள எழும். இதில் எதுவுமே இல்லை. ஒரு உண்மையான காதல் அப்படின்றது அவங்களோட நாம் இருந்த அந்தந்த நிமிடங்கள் இருக்கு இல்லையா. நல்ல உணவு சாப்பிடும்போது இது அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு தோன்றுறது. நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்ல. ஒரு கலரை பார்க்கும்போது இந்த கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னு யோசிக்கும் போது, ஏதோ ஒரு பாடலை கேட்கும்போது இந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு தோன்றுறது. ஸோ இந்த மாதிரியான நினைவுகளை நீங்கள் அசை போடும்போது உண்மையான காதல் வெளிப்படுது. அதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களை விட்டு பிரியும் போது, உங்கள் நம்பிக்கையை உடைச்சிட்டு போகும்போது அந்த வழியை தாங்க முடியாது. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் முழுமையாக நம்புகிற ஒருத்தவங்க உங்கள் நம்பிக்கையை உடைச்சிட்டு போகும்போது அதில் இருக்கக்கூடிய வழி இருக்கு இல்லையா, இதை யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனாலும் அவங்க மேலே வச்ச அந்த உண்மையான அன்பு எப்பவுமே பொய்யாகாது. அது உங்களோட ஆள் மனசில் புதஞ்சு கிடக்கும். அப்பப்போ அசை போடும் அது. அப்படி எல்லா நம்பிக்கைக்கும் உரித்தான ஒருத்தரை நாம் சந்திக்கும் போது வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அளப்பரியது. அப்படித்தான் நம்மளோட முதல் நீ முடியும் நீயும் பதிவில் ஒரு பையன் ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அந்த பொண்ணுக்கிட்ட தன் காதலை சொல்ல ட்ரை பண்ணுறான். அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட காதலை சொன்னானா இல்லையா அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவில் வரக்கூடிய அந்த காதல் கதை உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் பண்ணி உங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முதல் நீ முடிவும் நீ இந்த பதிவு மூலமாக அழகான காதல் கதையை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்.